ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு எஸ் ஆர் சேகர் சார். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய நீங்க தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வங்கி கடன் கமிட்டி ஒன்றை அமைத்திருக்கிறார்கள் தமிழக பாஜகவின் சார்பாக. அதாவது வங்கி கடன் பெற வேண்டுமா, எங்களை அழைக்கவும் பாஜகவை அழைக்கவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. இந்த வங்கி கடன் உதவும் தாமரை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. என்னுடைய அடிப்படையான கேள்வி, இந்த திட்டத்தை பத்தி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி 21ஆம் நூற்றாண்டில் அதுவும் மோடியினுடைய ஆட்சியில் எல்லோரும் வங்கி கணக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க. எல்லாரையும் ஒரு சாமானியன் கூட வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா வங்கி கடன் பெற வேண்டும் அப்படின்னா மக்கள் வந்து இன்னமும் அது ஒரு எட்டாக்கனியா இருக்கு அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வங்கி கடன் உதவும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? பாஜக இந்த ஒரு முடிவுக்கு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன சார்? இப்ப நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. இப்ப இந்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய 20.96 கோடி ரூபாயான திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட உடனேயே நான் என்னுடைய மாநில தலைவர் அணுகினேன். அணுகி இது ஆட்டோமேட்டிக், அது அந்த அறிவித்ததற்கு பின்னாலே தகுதி உள்ள நபர்கள் அனைவருக்குமே இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக பேங்குகள் அணுகி அவருடைய வங்கி கணக்குல கடனை போட்டது என்பது பின்னாலே தெரிந்த விஷயம். ஆனால் அன்றைய தேதியில நான் வந்து என்ன நினைச்சேன்னா, இது பூஜாரி லோன் மாதிரி இடைத்தரகர்கள் இடையிலே புகுந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு வாங்கி கொடுத்து இது மக்களுக்கு பயன்படாமல் போய்விடக் கூடாது என்று பயந்தேன். அதனால தலைவர்கிட்ட பேசின தலைவர் சொன்னாரு, நாங்க இதே திட்டத்தை மனதில் வைத்திருக்கிறோம், நம்ம பாஜக வந்து இயல்பாகவே இதை ஒரு சர்வீஸாக செய்யலாம் என்று அவர் சொன்னார். சொல்லி ஒரு 2-3 நாளுக்கு பின்னாலே என்னையே அதுக்கு பொறுப்பாளராக போட்டார், நிறைய பேர் பொறுப்பாளராக போட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வங்கி கடன் சரியான நபருக்கு போகணும். வங்கிகள் வந்து ரொம்ப பயந்து போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அது அவர்களாக இயல்பாக போய் அதை அனுபவர்களுக்கு தரவில்லை என்கின்ற செய்திகளே எங்களுக்கு வந்து சேர்ந்தது. ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குது, ஓப்பனா இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கல என்கின்ற செய்தி தான் எங்களை வந்து அடைந்தது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்களாகவே ஒரு கமிட்டி போட்டு இதே மாதிரியாக தகுதியுள்ள நபர்கள் எல்லாவற்றையும் எங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்து நாம் வந்து வங்கி மேனேஜர்களோட பேசி, நீங்க பயப்பட வேண்டாம், நாங்க வந்து சர்வீஸ் தான் பண்றோம், வங்கி மேலாளர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா கீழே போய் சேராது, அதற்கு காரணம் உங்களுடைய பழைய காலங்களில் ஏற்பட்ட சூடு காரணமாக நீங்க ரொம்ப சேஃபா பிளே பண்ண விரும்புறீங்க, அப்படி வேண்டாம், நீங்கள் வந்து டெக்னிக்கலா அவர்கள் தகுதியானவர்களா பாருங்க, நாங்க சமூக ரீதியாக அவர்கள் தகுதியானவர்கள் என்பதை சொல்லுகிறோம் உங்கள்ட்ட, அதாவது கடை வச்சிருப்பாங்க, வேலை செய்வாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, அதையெல்லாம் நாங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணி உங்கள்ட்ட சரியான நபர்களை கொண்டு சேர்க்கிறோம் என்று சொல்லி இரண்டு பேருக்கும் ஒரு பாலமாக காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் இந்த சர்வீஸை பிஜேபி செய்யலாம் என்று முடிவு செய்து அதை செய்வதற்கான ஒரு இணையதளத்தை ஏற்படுத்தி அதுல ஆர்வம் உள்ள நபர்களை எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அதை வந்து ஒரு வங்கி மேலாளர்கிட்ட, ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டன்ட், ஒரு ஆடிட்டர், இவர்களை வைத்து நாங்களே மறுபடியும் வங்கியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து நீங்க கொடுங்கன்னு செய்யறதுக்காக ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். அதுதான் அந்த முயற்சி தான். எஸ், என்னுடைய மிக முக்கியமான கேள்வி, சாமானியர்கள் போய் வங்கிகள்ல கடன் பெற முடியாத ஒரு நிலை இன்னமும் இருக்குன்றத ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த முறையில கொண்டு வர்றது, நீங்க கொண்டு வந்திருக்கிற லிஸ்ட்டுக்கு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, உங்களை எவ்வளவு பேர் தொடர்பு கொண்டாங்க சார், எப்படி இதை தொடர்பு கொள்வது? இப்ப இன்னமும் தெரியாதவர்களுக்கு நம்முடைய ஆதன் தமிழ் வாயிலாக போய் சேரட்டும், தொடர்பு கொண்டவர்கள் எவ்வளவு பேரு, இதை இன்னமும் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா இதனுடைய முழு விவரத்தை எங்களுக்கு சொன்னீங்கன்னா சரி நல்லா இருக்கும் சார். நாங்க பத்திரிகைகள் எதுக்குமே இதுவரையில் நாங்க பேட்டி கொடுக்கல. ஆனால் சில பத்திரிகையாளர்கள் வந்து எங்கள் மீது ஆர்வம் கொண்டு ஒத்து, குறிப்பா தினமலர்ல மட்டும்தான் இது வந்துச்சு, அதற்கு மேல நாங்க எல்லா பத்திரிகையும் கூட்டு பேட்டி கொடுக்கல. காரணம் என்னன்னா, அந்த செய்தியை 20,000-க்கு மேல இப்போது ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இது 2-3 லட்சம் ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுடைய சக்சஸ் ரேட்டு குறைவாக இருக்க கூடாது என்று நினைத்து நாங்க யாருக்கும் சொல்லல, அவர்களாகவே தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் 20,000 பேருக்கு மேல. இப்ப மாவட்டம்
வருந்தோறும் மாவட்ட வாரியாக அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள்ல ஒரு மூணு மூணு பேரை போட்டு பதிவு செய்தவர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களுக்கு ஒரு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்க வச்சிருக்கோம். பேங்க்ல வந்து பல பேர் ஆலோசனை செய்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுல வந்து என்னென்ன அவைலபிள் டீடைல்ஸ் அதை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறோம். சோ அவர்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொண்டாந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எங்கள்கிட்ட கொடுக்கணும் என்று நாங்க நினைக்கிறோம். இப்பயே வந்து இரண்டு வாரம் ஆகி போச்சு. நாங்க வந்து இதை வந்து அவர்கள்ட்ட கொடுத்து அவர்களுக்கு பதிவு இது அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற கமிட்டி அதை வந்து ஃபில்டர் பண்ணி பேங்க் கிட்ட கொடுப்போம். இப்ப இதற்கு மேல நாங்க ரொம்ப பெரிய அளவுல இதை பிராபல்யப்படுத்தவில்லை. காரணம் இப்போது செய்தவர்களுக்கே கொடுத்ததுக்கு அப்புறம் செவிவழி செய்தியாலே இதை கேட்டு எங்கள்கிட்ட வந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நாம உண்மையிலேயே அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். விளம்பரம் அல்ல ஒன்று. ரெண்டாவது, இப்ப நாங்க வந்து ஏற்கனவே பயன்பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் வங்கியில பணம் தரல, ஆனா வந்து வங்கியில அக்கௌண்ட் வச்சு நாங்க சிறப்பா செய்திருக்கோம், அவங்களுக்கு முன்னுரிமை. அடுத்தது வந்து நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் வங்கி கடன் பெறவில்லை. அது தெரியாமல் இருக்கலாம் அல்லது வங்கி தராமல் இருக்கலாம். அது இரண்டாவது. மூன்றாவது, நாங்க ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், வங்கி வங்கியா ஏறி அலைந்தோம், எங்களுக்கு கிடைக்கல. அப்ப ஏற்கனவே அவர்கள் தொழிலை பற்றி கண்ணோட்டம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் வங்கி உதவி செய்யவில்லை. இந்த மூன்று. நான்காவதாக, சாலையோர வியாபாரிகள், கூடையை முடிபவர்கள், பூ கட்டுபவர்கள் என்ற சிறு சிறு ஆட்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வங்கி பலன் தரவில்லை. ஐந்தாவதாக, சுயஉதவி குழுக்கள், அவர்கள் வந்து வங்கியில கணக்கு வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான அளவில் வங்கி பலன் தரவில்லை. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டி முதல்ல ஒரு சக்சஸ் காமிச்சோம்னா அப்புறம் புதிது புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் என்ன தொழில் செய்ய விரும்புகிறார்கள் என்று தெரிந்து இந்த கன்சல்ட் நிபுணர் குழு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குள்ளேயே கொண்டு போய் அரசாங்கத்தினுடைய தகுதிகளையும் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டு, சிட்கோ சர்டிஃபிகேட்டு, டிக்கு சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரியான எல்லா இது உத்தியோகாதார் இவையெல்லாம் பெற்று தந்து அவர்களுக்கு மறுபடியும் நாம பேங்க்கு கொண்டு போறது என்பதை கடைசியாக வைத்திருக்கிறோம். ஏன்னா அது வந்து இப்ப உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம வந்து அப்போ அதாவது வந்து என்ன சொல்லலாம், தொழிலும் கிடையாது பெருகும், அதனால மணி ஃப்ளோவும் பெருகும். இன்னைக்கு COVID-19 இருக்கக்கூடிய அந்த பணப்புழக்கம் இல்லாத நிலைமை உடனடியாக மாறும். இதை முதல்ல செஞ்சிருவோம், புதியவர்களை கடைசியா எடுத்துக்கோணும். முடிய முடியும். எஸ், வெப்சைட் மூலமா பதிவு செய்யக்கூடிய அந்த தகுதியுடையவர்கள் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப சாமானிய மக்கள், ரோட்டோர கடைகள், சாலையோர கடைகள் வைத்திருக்கிறவங்க, பூக்கடை, தட்டுக்கடை போன்றவர்கள் வைத்திருப்பவங்க, உங்களை நேரடியாக ஒவ்வொரு மாவட்ட பாஜக அலுவலகம், மாநில பாஜக அலுவலகம் கமலாலயம் அப்படி நேரடியா வந்து சந்திக்கலாம்னு அது மாதிரி ஏதாவது ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கீங்களா சார்? இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இதையே நீங்க சொன்னது சரியான கேள்வி. நாம வந்து இவர்களுக்கு எல்லாம் இது தெரியாது. ஏன்னா நாம வந்து விளம்பரத்தை வந்து விரும்பல, ஏன்னா சக்சஸ் ரேட்டை தான் விரும்புறோம். அதனால விளம்பரத்தை விரும்பாததுனால இவர்களை மறுக்க கூடாது என்பதால கட்சிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்க உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சாலையோர வியாபாரிகள், பூக்கடையில் இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் நீங்களே போய் நேரடியா பாருங்க, பார்த்து அவர்கள்ட்ட நீங்களே அப்ளிகேஷனை கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்கிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கார்பரேஷனுடைய அனுமதி இருந்தால் போதுங்கிறது, இந்த மாதிரியான கார்பரேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போதும், ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களை ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. இதுல என்ன ரெண்டு லாபம்னா, சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய பாஜக காரங்க இதை போய் அணுகணும்னா அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு திருப்தி இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். மூணாவது, அந்த அந்த நபர்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது தைரியமா வாங்கி கொடுக்க முடியாது, இவர்களுக்கும் அவர்களுக்கும் பழக்கம் இருக்கிறது. ஆகவே திருப்பி கொடுக்கறத அந்த நபர்களுமே நம்மளால வாங்கி கொடுத்துதான் திருப்பி கொடுக்கலன்னு நேரம் வீட்டுக்கு வந்துருவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஏரியால வாங்கி கொடுத்தோம்னா இவன் வந்து போகக்கூடிய வரக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய பழக்கத்துல வாங்கி கொடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு குட்வில் உருவாகும். எனவே காமனா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எக்கச்சக்கமான பேர் உள்ளார வந்து வாங்கி அதன் மூலமா திருப்பி கட்டாம போய் அதனால ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு, முதல்ல இவங்க தன்னுடைய சுற்று வட்டார பகுதிகளில் வாங்கி கொடுத்து அந்த பேங்குக்கும் இவருக்கும் இருக்கிற இணக்கத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது இதனுடைய வெற்றி ஜாஸ்தியாகும். அப்ப ஊஜாரி லோன் அல்ல இது, உண்மையிலேயே திருப்பி கொடுக்குற மோடி லோன் அப்படிங்கிற ஒரு
குடும்பத்திலிருந்து உருவாகும். எஸ், இந்த வெப்சைட் மூலமா எவ்வளவு பேர் உங்களை இதுவரைக்கும் காண்டாக்ட் பண்ணிருக்காங்க சார், எவ்வளவு பேருக்கு நீங்க பேங்க்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கீங்க, அது தெரிஞ்சுக்க முடியுமா என்னால? இது இரண்டு வார காலங்கள் ஆயிடுச்சு நம்ம இந்த முயற்சியை ஆரம்பிச்சு, 20,000 பேருக்கு மேல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்ப 3rd வாரத்துல நாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கோம். குறைந்தபட்சம் 2 காலங்கள் ஆகும் உங்களை நாங்க தொடர்பு கொள்வதற்கு. ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல நாங்க பொறுப்பாளர் போட்டு எஸ்எம்எஸ் வந்தவங்க இது அவங்க கொடுத்த நம்பரை நாம திருப்பி கூப்பிட்டு ஆபீஸுக்கு வர வச்சு அப்ளிகேஷன் கொடுப்போம். இப்ப அந்த வேலையை ஆரம்பிச்சிடும். 3rd வாரத்தில் இது ஆரம்பிச்சிட்டோம். 1 இந்த வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே 4th வாரம் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ், அதாவது நிபுணர் குழுவை வைத்து இதை வந்து ஃபில்டர் பண்ணுவது. இது பண்ண உடனே வங்கிகளுக்கு நம்ம போய் கொடுக்குறோம். இது எல்லாமே மேனேஜர்களை நேரில் பார்த்து அவர்களுக்கு கான்பிடன்ஸ் உருவாக்கி அவர்கள் அதன் மூலமாக தவிர எந்த அழுத்தமும் கிடையாது. இதுல 2 மிக முக்கியமான விஷயம், அழுத்தம் கிடையாது, தகுதியான நபர், எந்த இடத்திலையுமே இதற்கான புரோக்கரேஜோ கமிஷனோ இடைத்தரகர்களோ கிடையாது. அந்த வகையினால வங்கி மேலாளர்கள் எங்களை வந்து ஒரு நண்பனாகவே பார்த்து ரிசீவ் பண்றாங்க. சேகர் சார், இதுல வந்து உங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் நீங்க பயன்படுத்திருக்கீங்க, நிபுணர் குழுனா எந்த மாதிரி நிபுணர் குழுவை நீங்க இதுல வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு வச்சிருக்கீங்க சார்? நிபுணர் குழு வந்து 3 வகை. 1, ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர்ஸ் அல்லது பேங்க் ஆபீசர்ஸ், அவங்களுக்கு வங்கியினுடைய நடைமுறைகள் தெரியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து இந்த 20 லட்சம் கோடி ரூபாயில கொடுக்கக்கூடிய பணத்துக்கு 20% உடனடியாக கொடுக்கறதத்தான் பேங்க் அதிக முன்னுரிமை கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற லோன்களை வந்து இப்ப அவங்க பாக்குறது இல்ல. அது மட்டும் இல்ல, பேங்க் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது எங்களுக்கு ஆர்டர் அல்ல, இது நாங்க இப்ப கொடுக்கறது இல்ல, நாங்க என்னை கொடுக்குறோமா, அதாவது இன்னைக்கு வந்து அவங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல, அதனால உடனே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்றாங்க, அவங்க இது கொடுக்கணும், இது வந்து லிஸ்ட்ல இருக்கு, இதுக்கு கொடுக்கணுங்கிற அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ்ல முழுவதும் நமக்கு தந்து ஒரு நம்பிக்கை விட்டுறாங்க. அதனால அந்த அப்ளிகேஷன் நம்ம எடுக்க முடியுது. அப்புறம் அவங்க இந்த அப்ளிகேஷன் போட்டவங்கள்ட்ட எல்லா கேட்டகரியும் பார்த்து இவங்கெல்லாம் வந்து சரிபட மாட்டாங்க, இவங்க வந்து ஒரு ஆர்வத்தை போடுறாங்க, இவங்களுக்கு பேங்கினுடைய நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய தகுதிகளே இல்லை, அப்படி ஒண்ணு இல்லை, இவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு, இந்த சின்னதா லேசா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இவங்க உள்ள பேங்க் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி அவங்க ஃபில்டர் பண்ணி நமக்கு தர்றாங்க. அதே மாதிரி பேங்க் இது பைனான்சியல் கன்சல்டன்ட், அவங்க ஏற்கனவே அனுபவமா பேங்க்ல வாங்கி கொடுத்தவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்கினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அப்ளிகேஷன் செல்லும், இது செல்லாது என்பதை சொல்கிறார்கள். ஆடிட்டர்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு விட்டு போன விஷயங்களை எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, வேற ஏதாவது விஷயங்கள் கொடுங்க அப்படிங்கிறப்ப ஆடிட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் நிபுணர் குழு. இந்த நிபுணர் குழு இல்லாததுனாலேயே பல பேருக்கு லோன் கிடைக்கல இதுவரையிலும். இந்த நிபுணர் குழுவை வந்து புரோக்கர்ஸ் கையில வச்சுட்டான், அவன் வந்து லாபம் கருதி வாங்கி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கள் இதை ரீச்சே பண்ணல. எனவே இந்த ஹெல்ப்னா பல தகுதியான நபர்களை நம்ம வங்கியினுடைய லோனை வாங்கி வந்து முடியும். என்ன மாதிரி வெப்சைட் சார், அந்த வெப்சைட் நேம் என்ன, அந்த வெப்சைட்ல என்ன மாதிரி இருக்குது, எப்படி எல்லாம் பதிவு பண்ணும், ஏன்னா ஏற்கனவே முத்ரா லோன் ஒண்ணு இருக்கு, நமக்கு தமிழ்நாட்டுலதான் ரொம்ப அதிகமான பேர் முத்ரா லோன் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க, ஆனா நிறைய வங்கிகள்ல முத்ரா லோன்னு ஒண்ணு போய் கேட்டாவே கொடுக்கறதில்ல சாமானியர்களுக்கு. இப்ப இந்த என்ன மாதிரி வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த வெப்சைட்டை நாங்க எப்படி போய் எந்த இதுல கூகுள்ல எப்படி சர்ச் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம். நமது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் திரு எல் முருகன்ஜி மற்றும் மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் திரு கேசவ விநாயகன்ஜி ஆகியோரது வேண்டுகோளுக்கு இணங்க மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர்ஜி தலைமையில் பேங்க் லோன் பிஜேபி ஹெல்ப் லைன் வங்கிக் கடன் உதவும் தாமரை என்ற ஒரு திட்டத்தை துவக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக நமது மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த 20 லட்சம் கோடி கடன் உதவி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு பயனுள்ள வகையில் வங்கிகளுக்கு எடுத்து கூறும் வகையில் ஒரு தளத்தை அமைத்துள்ளது. அந்த தளத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்தீர்களானால் மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் போடப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பாளர்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களை வங்கியில் அழைத்து சென்று எப்படி லோன் வாங்குவது என்ற விவரங்களை உங்களுக்கு சொல்வார்கள். ஸோ முதல் கட்டமாக நீங்கள் பதிய வேண்டியது உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்று, உங்களுடைய பிஸ்னஸ் எம்எஸ்எம்இயா, ஸ்மால் ட்ரேடரா, ட்ரேடரா, ஸ்டார்ட் அப்பா, இல்லை அதர்ஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ லோன் ரெக்யர்ட் அப்படிங்கிறத போடுங்க. உங்களுடைய தொலைபேசி எண், 10 இலக்க தொலைபேசி எண், உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க. இந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு துவங்கப்படுங்க. அதுக்கடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய மேலும் விவரங்களை வந்து நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் அதை எப்படின்னு அடுத்து சொல்கிறேங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் இது மட்டும் கிடையாது, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம்.
நம்ம பாரத பிரதமர் சொன்ன சுயசார்பு பாரதம் என்றால் என்ன, எதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது, எதற்காக இந்த ஃபண்டு ரிலீஸ் செய்யப்பட்டது, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே இந்த சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நாங்கள் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். நீங்கள் லா ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ள எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஓப்பன் ஆயிருங்க. இதில் வந்து நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், நீங்கள் ஆக்குபேஷன் என்ன, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதெல்லாமே கொடுத்துட்டுங்க. லோன் ரெக்கார்ட் கொடுத்துட்டு உங்ககிட்ட என்னென்ன இருக்குது, எங்கிட்ட ஆதார் இருக்குது, பேன் இருக்குது, ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை, எம்எஸ்எம்இ இருக்குது, 3 ஐடி பேப்பர் இல்லை, ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் இருக்கா இல்லை, ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது எங்கள் டீமுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து அண்டர் ப்ராசஸிங் வரும். உங்கள் டேஷ்போர்ட்லேயும் உங்களுக்கு மெசேஜாகவும் ரிசீவ் ஆகும், உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு என்னோட டீம்ல வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இதனுடைய முடிஞ்சுதுங்க. ஸோ அடுத்த விஷயம் நான் என்னோட டீமுக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஸோ ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு ஒரு லாகின் அனுப்பி வைக்கப்படுங்க. அந்த லாகினில் வந்து நீங்கள் இவங்களை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை ஒரு தனி வீடியோவை கொடுக்குறேன். அனைவருக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் இந்த வங்கிக் கடன் உதவும் தாமரை திட்டத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல வந்து நாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச உடனே எங்க பேரெல்லாம் வந்து நம்பர் எல்லாம் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வந்துருச்சு. அதனால எக்கச்சக்கமான பேர் கேள்வி கேட்டோன்னா எங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பதில் சொல்றது. அதனால நான் என்ன பண்ணேன், tnbjp.in ரொம்ப சிம்பிள் வெப்சைட், எங்களுடைய கட்சியினுடைய வெப்சைட் bjp.in.in அந்த மாதிரி நிறைய இருக்கு ஏற்கனவே. அதனால அது பக்கத்துல இருக்கக்கூடியதையே அபிஷியல் வெப்சைட் தான் இது. tnbjp.in போட்ட உடனே உங்களுக்குள்ள போயிடலாம். போன உடனே அது ரொம்ப சிம்பிள், யூசர் ஃப்ரெண்ட்லி. அதுல வந்து நீங்க பேரு, ஊர், அட்ரஸ், டெலிபோன் நம்பர் அவ்வளவுதான். நாங்க வந்து பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கல. சோ தட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு. அப்புறமா அந்த போன் வந்து குறிப்பிட்ட அந்த அந்த உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போயிடும். அதாவது மாவட்டத்தை அட்ரஸ் போட்டுப்பீங்க. மாவட்டத்தில் இருக்கிற இந்த கமிட்டி உடனடியா உங்களை ஒரு வார காலத்துக்கு உள்ளார டெலிபோன்ல கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு ஆபீஸ்க்கு வாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் ஒரு மாடல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம், நீங்க வாங்கிட்டு போய் ஃபில்அப் பண்ணி கொடுங்க பாங்க. இந்த ஃபில்அப் பண்ணி கொடுத்த உடனே ஒரு 1 or 2 days அவங்க ஃபில்அப் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதுல முழுசா பண்ணுவாங்க, அறகுறையா பண்ணுவாங்க, தெரிஞ்சவர்களும் பண்ணுவாங்க. நாங்க வந்து மீதி இருக்கக்கூடிய எங்க நிபுணர் கூட்டம் மூலமாக மீதி ஏரியாவை ஃபில்அப் பண்ணி கொடுத்து உதவி பண்ணுவோம். இதனால இது யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட், யார் வேணாலும் இது அப்ளிகேஷன் போடலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம். எந்த விதமான கட்டணமும் கிடையாது. முழுவதுமாக இலவசம், முழுவதுமாக கைடன்ஸ், முழுவதுமே நாங்க வந்து நட்பு ரீதியாக செய்கிறோம். எந்த பிரதிபலமும் எதிர்பார்க்க. எஸ், இது ஒரு சிறப்பான ஒரு முயற்சி சார். உண்மையாவே பாஜக இதை கொண்டு வந்திருக்கிறது, அதற்காக வாழ்த்துக்கள். ஆனா வந்து என்னுடைய இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் வந்து வங்கிகளையே இதை வந்து முறைப்படுத்தி அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு ஒரு 3 லட்சம் கோடி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, அதை ஏன் வங்கிகளே கொடுக்க மாட்டேன்னு அதை பயப்படுறதுக்கு என்ன காரணம்? இதை பாஜக ஒரு ஒரு தன்னார்வ தொண்டு மாதிரி நீங்க வந்து அதை செய்யறீங்க, ரொம்ப முன்முயற்சி எடுத்து பண்றீங்க. ஆனா வங்கிகளையே கொடுக்க வைக்க, மேனேஜர்களே அதை வந்து கொடுக்க வைக்க ஏன் வந்து முடியல உங்களால? அதை முறைப்படுத்த ஏன் முடியல? சார், நம்ம வந்து இந்த முறை வங்கிகள் வந்து மிகுந்த ப்ரோஆக்டிவா இப்ப இந்த 20 லட்சம் கோடி ரூபாயை செய்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நம்முடைய முதல் பிரதமர் மோடியினுடைய அறிவிப்புல இந்த 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கேரண்டி கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி கொடுத்ததுனாலதான் தைரியமாக வங்கிகள் இறங்குகிறது. நம்மளுடைய வங்கிகளுடைய மிகப்பெரிய பலம் என்னென்றால், இந்திய வங்கிகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு, ஸ்ட்ரென்த். அவர்கள் வந்து ரொம்ப எக்கச்சக்கமா பணம் வச்சுக்காங்க கையில. அதை கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாம தான் காரணம், பொதுமக்கள் தான் காரணம். ஏன், நான் வங்கிகள்ல பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க வேண்டாம்னு பூஜாரி லோன் காங்கிரஸ் காலத்துல ஆரம்பிச்சு பண்ண வேலையினால எல்லா பேங்க் மேனேஜரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறாங்க. ரிஸ்கே இருக்கிறதுல 3 வருஷம் கழிச்சு டிரான்ஸ்பர் ஆகி போச்சுன்னா அவங்களுடைய தலையெழுத்தாக எடுத்து இந்த பணத்தை வசூல் பண்ண வேண்டியது. எனவே நாம சரியா கட்டுனா நிச்சயமா பேங்க் கொடுக்கும். அந்த பயத்தை அவங்களுக்கு உருவாக்குறதுனால அவங்க கொடுக்கறது இல்லை. இப்ப நாம அந்த கான்பிடன்ஸ் பில்டிங் பண்றோம். நாங்க வந்து இருக்கோம், நாங்க வந்து தெரிந்தவர்களுக்கு தான் வாங்கி தரோம், நம்பிக்கையானவர்களுக்கு தான் வாங்கி தரோம், திருப்பி கட்டுவாங்கங்களுக்கு தான் வாங்கி தரோம், உண்மையிலேயே தொழில் செய்பவர்களுக்கு தான் வாங்கி தர்றோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உருவாக்குறோம். நம்ம கண்ணு முன்னால செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாங்கி தர்றோம்.
உண்மையிலேயே தந்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாங்கி தரும். அதனாலதான் இப்ப பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இந்த கல்ச்சரை பேங்க் மேனேஜர் நம்ம உருவாக்கினா இன்னும் ஒரு 3 to 6 மாச காலம் 1 வருஷ காலத்துக்குள்ள அவர்களுக்கே நம்பிக்கை வந்து அவர்களும் தைரியமா எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்ல இதுடைய தலைவரா உங்களை நியமனம் பண்ணிருக்காங்க. என்னுடைய கேள்வி, இந்த வங்கி கடன் உதவும் தாமரை திட்டம், இந்த திட்டத்தின் வாயிலாக சாமானிய மக்கள், நான் வந்து வங்கி கடன் நான் வந்து ஒவ்வொரு மாதமோ இல்ல தினந்தோறும் கட்ட வேண்டியதோ நான் கட்டிடுறேன், நான் அதுக்கு தகுதியானவன், நான் அதுக்கு தயாரா இருக்கேன்னா உங்களை வந்து நேரடியாக, அதாவது உங்களுடைய மாவட்ட கட்சி அலுவலகத்திலயோ உங்களுடைய கட்சி நிர்வாகிகளையோ சந்தித்து பேசலாமா? அதற்கான ஓபன் கேட் நீங்க வந்து ஓபன் பண்ணி தயாரா இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா சார் இந்த பேட்டியின் வாயிலா? உண்மையிலேயே நாங்க ஓபனா இருக்கோம். அதுக்கு முன்னாலேதான் இந்த பிஜேபி TNBJP.in வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொந்தமானது. அத்தனை பேரும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். கட்சி, மதம், மொழி எதுவுமே கிடையாது. அதுக்கு யார் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க எல்லாரும் ஒரே விஷயம், ஆர்வம் இருக்கணும், உண்மையிலேயே தொழில் செய்யணும், அவங்களுக்கு பண தேவை இருக்கணும், திருப்பி கட்டி விட வேண்டும் என்கின்ற பரிபூரண எண்ணமும் இருக்கணும். அப்படி இருக்கிற எல்லாருக்கும் நாம இதுக்கு உதவி செய்யறோம். அதே மாதிரி ஒருவேளை டெக்னிக்கலா இதுல போய் ரிஜிஸ்டர் பண்றது எப்படின்னு தெரியல, போகல வரல அப்படின்னா உங்களுடைய டிவி வாயிலாக சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த மாவட்ட அலுவலகத்துக்கு நேரடியா போய் அங்க போய் சொன்னோம்னா அங்கேயே ஐடி டீம் நாம வச்சிருந்தோம், அங்கேயே உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம், அங்கேயே ஃபார்மும் கையில கொடுத்துருவோம். ஒருவேளை அதை ஃபில்அப் பண்ண தெரியலனாலும் செய்து கொடுப்போம். அதை அந்த செய்து கொடுத்ததோடு மட்டுமல்ல, எங்களுடைய நிபுணர் குழு உங்களுக்கு மற்ற எல்லா உதவிகளையும் பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல செய்யும். ஒரே ஒரு கருத்து, திருப்பி கொடுத்து விடவும், திருப்பி பணத்தை கட்டி விடுவே, நான் பேங்கினுடைய தகுதிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கு, இந்த ரெண்டு எண்ணமும் இருந்தா உங்களுக்கு லோன் இச்சு. தமிழ்நாட்டில் பாஜகவின் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் கூடியிருக்கா சார்? எக்கச்சக்கமா கூடியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மக்களை போய் சந்தித்து இவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிப்படையாவே சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லை இவன், இவன் ஒரு சமூக அமைப்பு மாதிரி இருக்கிறான், அதனால மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய போலித்தனமான அரசியலும் ஊழல் அரசியலும் இவனிடம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாற்று அரசியலிலே இவன் முன்னணியிலே நிற்கிறான். நான் வந்து வங்கி கடன் பெறுவதற்கு தகுதியானவர், எனக்கு வங்கி கடன் கிடைக்கவில்லை அப்படின்னா பாஜகவினுடைய வெப்சைட்டை வந்து அணுகுங்கள், நாங்க அதன் மூலமா நீங்க வந்து அதற்கு தகுதியானவர் என்பதற்கான அத்தனை ஆதாரங்களையும் எங்களிடம் சமர்ப்பியுங்கள். அதே போல எங்களுடைய ஃபார்ம் இருக்கு, எங்களுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு கூட வாங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு இலவச சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் உயர்ந்தால், அதாவது மக்களுடைய பொருளாதாரம் உயர்ந்தால் நாட்டின் பொருளாதாரம் உயரும், இந்திய பொருளாதாரம் உயரும். அதே போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன தற்சார்பு இந்தியா அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர பாஜக ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறது, தமிழக பாஜக. அதற்காக ஆதன் தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயம் மக்கள் உங்களை தேடி வருவார்கள், அதற்கான வாய்ப்பை நாங்களும் ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க, அந்த விளக்கத்துக்கு உங்களுடைய நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி திரு எஸ் ஆர் சேகர் சார், நன்றி.